போட்டித்தேர்வு தயார் கொண்டு அனைத்து வருங்கால அரசு உயர் அதிகாரி என அன்பு சகோதர சகோதரருக்கு கணியன் குழுந்து சர்வ மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே இப்போ சயின்ஸில் வந்து பார்ட் ஃபைவ் பார்த்துருப்பேன், பார்ட் சிக்ஸ், ஏன்னா சயின்ஸோட மகிமை உங்களுக்கு எல்லாமே தெரியும். வரக்கூடிய எக்ஸாம் அனைத்துமே வந்து ஏன்னா மேக்ஸிமம் சயின்ஸ் சில பேர்லாம் படிக்க மாட்டாங்க, இனி சயின்ஸை படித்தா தான் நம்ம எல்லை கொண்டுக்கே போக முடியாது. அதனால் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு புக் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாக்ஸ் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ளஸ் வந்து முக்கியமான சில வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க அந்த வார்த்தைகள்லாம் முக்கியமான, அதை மட்டும் படித்தா போதுமானதான், தேவையில்லாமல் எதுவுமே சயின்ஸை கேட்குறது கிடையாது. முக்கியமான கேட்குறாங்க, அதை மட்டும் நம்மளுக்கு முக்கியமான எப்படி நம்ம கரெக்டாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். சரி சரி வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன ஃபார்ட் ஃபைவ் வரைக்கும் நல்லா அருமையாக இருந்தது, இது வந்து ஃபார்ட் சிக்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அது ஒற்றை ஜீனி ஏற்படும் திருடி மாற்றத்தால் தான் கதிரல்வா ரத்த சோகையினும் ஏற்படுகிறது. கேட்பாங்க கதிரல்வா, இதை கேட்ட கொஸ்டின் தான்ப்பா, இந்த கதிரல்வா ரத்த சோகை எதனால் ஏற்படுகிறது, இந்த ஒற்றை ஜீனில் ஏற்படுற மாற்றத்தினால தான் இந்த கதிரல்வா ரத்த சோகையினும் ஏற்படும் பாருங்கள். இந்நோய் வந்து ஜீனி ஏற்படும் மாற்றம் வந்து ஹீமோக்ளோபின் மூலக்குறி உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எதில் மாற்றத்தை ஏற்படுத்து, இந்த ஹீமோக்ளோபின்ல புரதங்களில் தான் பகுதியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹீமோக்ளோபினை கொண்டுள்ள சூப்பர் ரத்த செயல்கள் வந்து கதிர் அருவார் வடிவத்தை பெறுகின்றன. ஏன்னா அந்த ஹீமோக்ளோபின் தான் கதிர் அருவாள் வடிவத்தை பெறுகிறதான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒற்றை ஜீன் ஏற்படும் திரும்பி மாற்றத்தினால தான் இந்த கதிர் அருவா ரத்த சோய நோயே வருதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. சரி அடுத்து பாருங்க, இந்த வாழும் தொல் உயிரி படிமங்கள், இந்த லிவிங் இந்த ஃபாய்சர்னு சொல்லுவாங்களா, இவை வந்து தற்போது உயிருள்ளவன் கொடுத்துருக்காங்க. இவை வந்து படிமமாக மாறிய முன்னோரை போன்ற தோற்றத்தை ஒத்திருப்பதை இவற்றை வந்து வாழும் தொல் உயிரி படிமங்கன்று அழைக்கிற கொடுத்துருக்காங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுருக்கு. இந்த வாழும் தொல் உயிர் படிமங்களுக்கு எடுத்துக்காட்டினது ஜிங்கோ பைலோப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பைலோப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா, ஜிங்கோ பைலோப்பா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்கனாவே உங்களுக்கு போதுமானதான். சரி ஓகே. சரி அடுத்து பாருங்க, புவி அமைப்பு கால அளவை என்றால் என்ன, ஒரு கதை மாதிரி இருக்குது, லைட்டாக தெரிஞ்சுச்சுங்க. புவி அமைப்பு கால அளவை என்பது பாறை அடுக்களின் அமைப்பினை கால வரிசைப்படி அறிந்து கொள்ளும் ஒரு முறையாகும். அந்த கால வரிசையை ஒரு முறைப்படி அறிந்து கொள்ளும் ஒரு முறையாகும் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதன் புவி அமைப்பு வல்லுநர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் புவிசார் அறிஞர்கள் புவியின் வரலாற்றினை காலத்தோடு நிகழ்வுகளில் அதை தொடர்ந்து இணைச்சி விளக்குறதுக்கு இந்த என்ன பயன்படுகிற அந்த புவி அமைப்பு கால அளவெலாம் பயன்படுகிறன்னு கொடுத்துருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், போலீஸ்லேயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த திருவக்கரை எங்கே இருக்குது, ஒரு கொஸ்டின் விழுப்புரத்தில் இருக்குது. ஏன்னா கல்மர படிவு பூங்கை எங்கே உள்ளது, அடுத்த கொஸ்டின் அப்படியே பாருங்கள். எங்கள் திருவக்கரை இருக்குது, விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு தான் இருக்குது. இந்த பூங்கை என்ன சிஸ்டம் பாருங்கள், 2000 மில்லி ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தாவரத்து தண்டு பகுதி ஆற்றங்கர் ஓரத்தில் மாட்டிக்கிறோம். பிற்காலத்தில் அதில் இருக்கிற சிரிக்காய் எல்லாமே போய் அந்த தண்டில் போய் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய என்னது ஒரு பாறை ஒரு என்னது ஒரு மரம் வந்து அந்த மரம் கல் மரம் வந்து கல் போல மாறி கொடுத்துருப்பாங்க. அதாவது கல் மரமான பின்பு இத்தாவரங்கள் முந்தைய நிறமான அந்த தாவரத்துக்கு இருக்கும்போல அந்த சவுண்ட் ரோலரு அந்த நிறங்கள் கூட அப்படி மாறாமல் அப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, எங்கள் திருவக்கரை வந்து திருவக்கரை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா கல் மர வடிவ பூங்கா, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே எங்களுக்கு போதுமானது. சரி அடுத்து பாருங்க, அந்த நாசா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நாசா வந்து 2020 இந்த வான் உயிர் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. கேட்கலாம், வான் உயிர் திட்டத்தை உருவாக்கிய நாடு எதுப்பா, நாசா தான் 2020 உருவாக்கியிருப்பாங்க. இது என்னன்னு பாருங்க, செவ்வாய்க்கோளின் பழமையான சூழல் குறித்து ஆராய்வது தான். நம்ம இப்படி மங்களையான அனுப்பணும் 2013 அதே மாரி தான் அவங்க 2020 அந்த வான் உயிர் திட்டத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்பியிருக்காங்க. செவ்வாய் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது செவ்வாயில் என்ன பண்ண உயிரினங்கள் ஏதாவது இருக்கான்னு போட்டு ஆராய்ச்சி பெற்று மிகப்பெரிய ஒரு ஏன்னா ஒரு பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்கிற அமைப்பு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது நாசா எப்போ உருவாக்கப்பட்டது, 1958 அக்டோபர் 1. இஸ்ரோ எப்போ உருவாக்குனா 1969 உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாரு, நம்மாழ்வார் பாருங்க, டாக்டர் வந்து கோ நம்மாழ்வார் எப்போ பிறந்திருப்பார், 1938 பிறந்திருப்பார், 2013 தான் இப்போ சமீபத்தில் இறந்துருப்பார், 2013 இறந்திருப்பார். இது பாருங்கள், தமிழ் விவசாய விஞ்ஞானி சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்வார், இந்த வானக நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவா அந்த உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையத்தை நிறுவினாங்க. இதே கேட்டிருக்காங்க, உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்கப்பா. நம்மாழ்வார் தான் நிறுவிருக்காங்க. பாக்ஸில் கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க, அதை கூட சில பேர் நம்மளால் கொஸ்டின் அடிக்க முடியல, அதே கொஞ்சம் இருக்குது. இயற்கை வேளாண்மையும் பயன்களை கொடுத்து அதிக விழிப்புணர்வு பண்ணவர் யார், இவர் தான் அந்த வானகம் ப்ளஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, வானகம் ப்ளஸ் இந்த உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையத்தை நிறுவிருப்பாங்க. நம்மாழ்வார் எந்த ஆண்டு பிறந்திருப்பாங்க, 1938 பிறந்திருப்பாங்க, 2013 இறந்திருப்பார். சரி
அடுத்து பாருங்க, இது இல்லாத கொஸ்டினே இருக்காதுப்பா. ஏன்னா முக்காலத்திலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உணவுத்துல மிகப்பெரிய பஞ்சம். அதாவது இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க, ஒரு செயற்கையை வந்து சாப்பிடக்கூடிய இயற்கைக்கு மாறுன்னு சொல்றாங்க. அக்காலத்துல இயற்கையா தான் இருந்துச்சு, இயற்கையை கொஞ்சம் செயற்கையா மாறின பிறகு தான் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும். காரணம் வந்து செயற்கை தான். இயற்கையை வந்து அந்த அளவுக்கு கொண்டாடினாலுமே இயற்கை என்பது வந்து அது குறிப்பிட்ட லெவல் தான் தாண்டி விளைவிக்க முடியாது. செயற்கை என்பது நம்ம இயற்கையோடு தாண்டி விளைவிக்கலாம். இருந்தாலுமே அப்படி உணவு பஞ்சங்கள் 1951-52 கடுமையான பஞ்சங்கள் இந்தியாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வேலை அமெரிக்காலேருந்து மக்காச்சோளத்தை வாங்கி இந்திரா காந்தி அம்மா அவங்களுக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன்ற நிறைய சம்பவங்கள் இருக்கு. நம்ம காமராசர் மதிய உணவு திட்டத்துக்கு எதை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க, சில பேர் மக்காச்சோளத்தில் வாங்கிட்டு வந்து நம்ம பள்ளி மாணவருக்கு கொடுத்துருக்காங்கப்பா, அதெல்லாம் முக்கியமானது. சரி பாருங்க, இவர் தான் பசுமை புரட்சி முன்னோடி அழைக்கப்படுவார். யார் இவர்? எம் எஸ் சுவாமிநாதன், மான்கொம்பு சுவாமிநாதன் சொல்லுவாங்க. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, அதே மாதிரி உலக பசுமை புரட்சி தந்தை அழைக்கப்படுவார். நார்மன் போர்லாக் சொல்லுவாங்க. வெண்மை புரட்சியின் தந்தை அழைக்கப்படுவார் வர்கீஸ் குரியன். அவர் பிறந்த நாள் தான் தேசிய பால் தினமாக நாம 26 அனுசரிச்சுட்டு வரோம். இந்த ஒரு இந்த மாதிரி கொஸ்டினா நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்க, இது என்ன கொஸ்டின் பாருங்க, இந்த கோதுமை என்னென்ன பொருட்கள் அதிக உற்பத்தி பண்ணாங்க? உருளைக்கிழங்கு, கோதுமை, நெல், சணல் ஆகிய பயிர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே மாதிரி இவருடைய பெரும் முயற்சியால் தான் 1960 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது 70 மில்லியனாக இருக்கு. இன்னைக்கு உணவு உற்பத்தி தண்ணீர் அடைஞ்சிருக்குன்னா நாடுனாது இந்தியா. 1970 அரிசி உற்பத்தி தண்ணீர் அடைஞ்சிட்டா இன்னைக்கு தண்ணீர் இல்லை. ஏன்னா உலக அளவில் கோதுமை அரிசி உற்பத்தி முதலிட வச்சாலும் அதுக்கு ஈடு கொடுக்குற நிகராக நம்ம இந்தியா வந்து சீனாவுக்கு அதிகமான ஒரு இதுனா டஃப்னஸ் கொடுக்குறா சொல்கிறாங்க. சரி ஓகே, அதனால தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அழைக்கப்படுவார் யாருன்னா எம் எஸ் சுவாமிநாதன். அடுத்து பாருங்க, இந்த காமா தோட்டம் இது ரொம்ப முக்கியமானதான். இந்த காமா தோட்டம் ஒண்ணுமே கிடையாது, அணுப்பூங்கான்னு சொல்லுவாங்க. அதான் இரண்டாம் உலக போர் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு அணுசக்தி ஆற்றப்பெல்லாம் எங்கேயா யூஸ் பண்ணுமேனு சொல்லிட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஏன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த அணுசக்தி ஆற்றல் பயிர் உற்பத்திக்கு முன்னேற்றம் பண்ணியிருப்பாங்க. இதில் பாருங்க, சடுதி மாற்ற பயிர் பெருக்க முறையாக கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினாக என்ன பயன்படுத்துகிறாங்க, கோபால்ட் 60 அல்லது சிசி 137 இருந்து காமா கதிர்கள் பயிர் தாவரங்களில் விரும்பத்தக்க சடுதி மாற்றங்கள் ஏற்படுது. விரும்பத்தக்க சடுதி மாற்றங்கள்னா நமக்கு பயன்படக்கூடிய பொருட்கள், விரும்பத்தகாதுன்னா நமக்கு தேவையில்லாத பொருட்கள். ஞாபகம், தேவையில்லாத பொருட்கள் உருவாக்குனா அது விரும்பத்தகாத சடுதி மாற்றத்தை சொல்லுவாங்க. சரி என்னென்ன பாருங்க, இந்த சிசி 137 கேட்டிருக்காங்க. கோபால்ட் 60, கோபால்ட் 60 எதுக்கு பயன்படுது கன்வர்ஸ் டைப் பண்ணுங்க. கோபால்ட் 60, பாஸ்பரஸ் 32, வேற என்ன இருக்கு, அப்புறம் சோடியம் 24, இதெல்லாம் 10th புக்கில் வரிசையாக இருக்கும். வரிசையாக எப்பவுமே கேட்டுதான் இருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுவான், கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு பின் பண்ணி போட்டு வரேன். ஓகே, அடுத்து பாருங்க, பறவைகள் குறுக்கு கலப்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. போன 2019 பிசியில் கேட்ட கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்டாங்க. வெள்ளை இலக்கான்னு சொல்லுது, வெள்ளை இலக்கான் கிளாஸ் வந்து பிளமத் ராக் இரண்டா சேர்ந்து தான் அதிக முட்டைகள் உற்பத்தி செய்யக்கூடிய கலப்பின கோழியை உருவாக்குவாங்க. அதேமாதிரி பாருங்க, பசுக்களின் குறுக்கு கலப்பு என்னென்ன கலக்குறாங்கன்னு பாருங்க, இந்த ப்ரௌன் ஸ்வீஸ் மற்றும் ஷாகிவா ரெண்டு சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் ஸ்வீஸ் இந்த உள்நாட்டு பசுக்களை விட 2-3 மடங்கு அதிகமான பால் கறக்கும். இன்னைக்கெல்லாம் பசுவே கிடையாது. உண்மையில ஒரு பசு 15 லிட்டர் ஒரு நேரத்துக்கு கறக்குது, ஒரு நாள் 30 லிட்டர்லாம் பீச்சுட்டாங்க. உண்மையில பசு கிடையாது. ஒரு காலத்தெல்லாம் அந்த வெள்ளம் என்ன சொல்லுவாங்க, விருதி மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டு பால்லாம் குடிச்சிருக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே நம்ம செயற்கையாக மாறிட்டு இருக்கோம். சரி சரி பாருங்க, அடுத்து பிளாஸ்மிட், இது ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளாஸ்மிட் என்பது பாக்டீரியா செல்லின் சைட்டோபிளாஸ்டிக் காணப்படும் ஒரு குரோமோசோம் சாராத ஒரு சிறிய வட்ட வடிவ இரண்டு இலைகளே இலைகளான டிஎன்ஏ ஆகும். இந்த பிளாஸ்மிட் என்பது டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ முழுக்க முழுக்க இதுனா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஸ்டின், டிஎன்ஏ ஆகும். இது கொண்டு தான் கொடுத்தது, இது குரோமோசோம் டிஎன்ஏவில் இருந்து வேறுபட்டது. இது தன்னிச்சையாக இரட்டைப்படையும் திறனுடையது. தன்னிச்சையாக இரட்டைப்படையும் திறனுடையது. இது என்னன்னா முழுக்க முழுக்க டிஎன்ஏ. பிளாஸ்மிட் என்பது பாக்டீரியா செல்லின் சைட்டோபிளாஸ்டில் காணப்படும். எங்கப்பா காணப்பட்ட செல்லின்ல சைட்டோபிளாஸ்டில் தான் காணப்படும். ஞாபகம், பிளாஸ்மிட். ஓகே, அடுத்து பாருங்க, இது போன குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டின், போன குரூப் ஃபோர் கிடையாது, இந்த குரூப் ஃபோர் 2022 கேட்ட குரூப் ஃபோர். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உதவி டிஎன்ஏவில் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, ரெஸ்ட்ரிக்ஷன்னா சிஸ்டர் ஞாபகம், ஏன்னா வெட்டுறதுக்கு பயன்படுகிறது, துண்டாக்குறதுக்கு பயன்படுகிறது தான் இந்த இது. அதே மாதிரி லிகேஷன் உதவின்னு சொல்லுவாங்க, லிகேஷனா ஒட்டுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டும் முக்கியமானது, ரெஸ்ட்ரிக்ஷனா வெட்டுறதுக்கு பயன்படுகிறது, அது லிகேஷன் ஒட்டுறதுக்கு பயன்படக்கூடிய நொதிகள் தான் சொல்லுவாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினை மறந்துடக்கூடாது. அது பாருங்க, இது என்ன கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட கார வரிசை என்ன, அந்த கார வரிசை பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பேலின்ட்ரோம் அரிசின்னு சொல்லுவாங்க. அடையாளம் கண்டு அவ்விடத்தில் உள்ள இந்த பாஸ்போர்ட் எஸ்டேட் பிணைப்புகளை துண்டிப்பதன் மூலம் டிஎன்ஏவை என்னது துண்டிக்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. துண்டிக்கிறது ஒட்டுறது, டிஎன்ஏ லிகேஷனாக ஒட்டுறது. ஞாபகம் வச்சுங்க, இந்த பிக்சர் வந்து அவங்க அழகாக தெரியும், இந்த பிள்ளத்தில் ஒட்டு முனைகள்லாம். சரி, அடுத்து பாருங்க, டாலி வந்து செம்பருக்குட்டி ஆடு உருவாக்கியிருப்பாங்க. 1996 தான்
யார் ஸ்காட்லாந்து சேர்ந்த அயன் வில்மண்ட் டாக்டர் அயன் வில்மண்ட் தான் உருவாக்கியிருப்பார். 2003 இது இறந்திருக்கு. மெயினாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இது இந்த டாலி செம்பருக்குட்டி எந்த நோயால் இறந்துச்சு கேட்டாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் நுரையீரல் செம்ம நுரையீரல், இந்த நுரையீரல் நோய் தான் இந்த டாலி செம்பருக்குட்டி இறந்திருக்கேன். சரி, 2003 இருந்திருக்கு, 1996 தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளுக்கு உயிரோடு இருந்திருக்கு, ஒரு 6 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. உட்கரு நீக்கப்பட்ட பாருங்கள், இது மேக்ஸிமம் உட்கரு தான், ரெண்டு இருக்கிற ரெண்டு இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, எந்த உட்கருவை எடுத்து ஒரு புதிய வகையான கருவை உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இதன்படி தான் தற்போது வந்து அழியக்கூடிய இனங்களாக இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, சிங்கம் சிறுத்தை புலி இருக்குல்ல, காண்டாமிருக இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதனுடைய முறையை பார்த்தீங்கன்னா குளோனிங் முறையை தயாரி பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அயன் வில்மெண்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையான சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்கள், பெண்கள் மட்டும் குழந்தைகள் மேம்படுத்த அமைச்சர் குழந்தைகளுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றங்கள் தடுக்கிறது அந்த போக்ஸ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க, 2012 கொண்டு வந்தாங்க. எந்த ஆண்டு முதல் தூக்கு தண்டனை வச்சாங்க, 2018 ஏப்ரல் முதல் தூக்கு தண்டனை வச்சாங்க. அதன்படி என்ன போக்ஸ் சட்டத்தின்படி முதல் முதல் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மாநிலம் இது. ப்ரீவியஸ் கேட்ட கொஸ்டின் மகாராஷ்டிரா தான் முத முதல்ல ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருப்பாங்க. ஓகே, இதுக்குன்னு தனி என்ன பண்ணியிருப்பாங்க, இதே கேட்டிருக்காங்க, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சில்ட்ரன் செக்ஷுவல் அஃபென்சன்ஸ் சொல்லுவாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு மீனிங்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. 2012 கொண்டு வரதான் குழந்தை பாதுகாப்பு ஃபோக்ஸ் சட்டை எப்போ 2012 கொண்டு வந்திருப்பாங்க. மெயினான இந்த குழந்தைகள்லாம் இதனால பாதிக்க அடைஞ்சாங்க, விரைவில் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும், அதான் அவங்களோட முக்கிய குறிக்கோளாகவே இருக்கு. சரி, ஓகே, அடுத்து பாருங்க, அந்த குழந்தை உரிமை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணை எப்போ அமைச்சாங்க, 2007 அமைச்சிருப்பாங்க. இந்த குழந்தை உரிமை சட்டம் எப்போ 2005 சட்டம் ஆணை வந்து 2007 கொண்டு வந்திருப்பாங்க. குழந்தை சட்டங்கள் மீற முடியாமல் மற்றும் நாட்டிற்கான குழந்தை தொடர்பான கொள்கை அவசரத்தை வலியுறுத்தும் கொடுத்துருக்காங்க. அது 18 வயதுக்கு வரையெல்லாம் அனைத்து குழந்தைகளும் பாதுகாப்புக்கு இந்த சட்டம் முக்கியமாக பங்கு எடுத்துன்னு கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே, அதேமாதிரி பாருங்க, இந்த பொத்தானை அழுத்தம் இந்த குழந்தைகள் உதவிக்கரம் 10-98 ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப என்னன்னா 10-98. அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியம் என்ன ஆண்டு 191 நல்லா ஞாபகம், இந்த நம்பர்லாம் எப்பயும் மறந்துடக்கூடாது. அடுத்த பாரு, மருந்துகளின் தவறான பயன்பாடு சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாளை இப்போ June 26 நல்லா ஞாபகம். அதேமாரி 1985 தான் ஆண்டுலாம் இந்த போதையீட்டு மருந்துகள் மட்டும் மனோவியல் மருந்து என சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்னாடி என்ன மருந்துகள் தவறான பயன்பாடு சார் இதை கேட்பாங்க, இதனால் June 26 இந்த போதைப் பொருள் எதிரான தினம் கேட்பாங்க. 1985 தான் இந்த போதையீட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1985. கட்சி தாவல் தடை சட்டத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, உலக சுகாதார நிறுவனம் எப்ப 1984 மருந்துகளின் போதைக்கு அடிமையதான் வார்த்தைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த வார்த்தை மருந்துகள் தவறான பயன்பாடு அல்ல வார்த்தைகளுக்கு பதிலாக அந்த மருந்துகளை சார்ந்திருத்த அந்த வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கோச்சியான வார்த்தையா இருக்கு, அதோ ஒரு இந்த வார்த்தையா இருக்கான், ஆனா அந்த மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா, WHO ஜெனிவால இருக்கு, இப்ப யார் தலைவராக இருக்க டெட்ரோஸ் அதானம் தான் இருக்காரு, 1984 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தகவல் துணுக்குன்னு சொல்லுவாங்க, உலக சுகாதார நிறுவனம் WHO 1989 அந்த போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. எந்த 1984 தான் WHO ஆலோசனை வழங்கியிருப்பாங்க. இந்த WHO வெளியிட்ட உத்தரவின்படி பாருங்க, அந்த சிகரெட் விளம்பரங்கள் 60% என்ன பண்ணியிருப்பாங்க, புகைப்பிடித்த உடல்நலத்திற்கு தீங்கானது. தற்போது இந்திய அரசு 60% விளம்பரங்கள் கண்டிப்பாக அந்த விளம்பரத்தை பார்த்தாவே சில பேரில் சிகரெட் குடிக்க மாட்டாங்க, ஆனால் அதையும் தாண்டி கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தப்பட்டு இருக்காங்க நீங்க பாத்துக்குங்க. 60% விளம்பரம் அந்த அட்டைப்பட்டையிலே இருக்குது, அதோட பாதிப்பு எல்லாமே இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கை தொலைச்சிட்டா இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு மட்டும் சொல்லணும். சரி, அடுத்து பாருங்கள், புகை எதிர்ப்பு சட்டம் May 1, 2004 கொண்டு வரப்பட்டது. ஆனால் 2030 பாருங்கள், உலக அளவில் 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்தக்கூடிய மிக கொடிய நோயாக என்ன இருக்குது, இந்த புகையிலே புற்றுநோய் இருக்குது. May 31 பாருங்கள், புகையில எதிர்ப்பு தினமாக உலக கருதப்படுறாங்க. உலக புகை எதிர்ப்பு தினம் என்ன, May 31 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம்ப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, அந்த நுரையீரல் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு நுரையீரல் எப்படி ஆயிடுச்சு பாருங்க, இதெல்லாம் புகை கொடுக்கறதுனால தான். சரி, புகை நாட்டுக்கு பகை, ஆனால் இருந்தாலும் ஏன் தடை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. சரிங்க, உங்களுக்கு இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 7 அப்படியே வரிசையை பார்த்துட்டுலாம். உங்களுக்கு புக் பே கூட மறுபடியும் சொல்கிறது தான், புக் பே தயவுசெய்து நல்லா படிங்க. சரி, மீண்டும் பார்ட் 7 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.